வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு நான் மதிவதனி குமார். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய பாராளுமன்றம் எதிர்வரும் 20ஆம் தேதி கூடும். அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. பொதுத் தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் மற்றும் வாக்குப்பட்டிகள் இன்று எடுத்து செல்லப்படவுள்ளன. நாடளாவிய ரீதியில் தபால் அலுவலகங்களை இன்றும் நாளையும் மேலதிகமாக சில மணித்தியாலங்கள் திறப்பதற்கு தீர்மானம். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை நாளை. விரிவான செய்திகள். புதிய பாராளுமன்றம் எதிர்வரும் 20ஆம் தேதி கூடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு மற்றும் பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பிலான அதிவிசேட வர்த்தமானி நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பொதுத் தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் மற்றும் வாக்குப்பட்டிகளுடன் இன்று காலை 8 மணி தொடக்கம் அதிகாரிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லவுள்ளனர். மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலரின் கண்காணிப்பில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. 12,995 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளதுடன் 1,62,00,000 பேர் இம்முறை தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அத்துடன் 7,452 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பொது தேர்தலுக்காக வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் இன்று காலை 8 மணி முதல் முன்னெடுக்கப்பட உள்ளன. நாடளாவிய ரீதியில் தபால் அலுவலகங்களை இன்றும் நாளையும் மேலதிகமாக சில மணித்தியாலங்கள் திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களால் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதான மற்றும் உப தபால் அலுவலகங்கள் இன்றிரவு 8 மணி வரை திறந்திருக்கும் என தபால் மாதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் கடமைகளுக்காக வருகை தரும் அதிகாரிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல தெரிவு செய்யப்பட்டுள்ள பிரதான மற்றும் உப தபால் அலுவலகங்கள் நாளை மாலை 6 மணி வரையிலும் திறக்கப்படவுள்ளன. தபால் நிலையங்கள் மேலதிக நேரம் திறக்கப்பட்டிருக்கும் போது அனைத்து செயற்பாடுகளும் பிராந்திய தபால் அத்தியட்சகரால் கண்காணிக்கப்படும் என தபால் மாதிபர் கூறியுள்ளார். இதுவரையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் இன்றும் நாளையும் அலுவலக நேரத்தில் தாம் வசிக்கும் பகுதிக்கு பொறுப்பான தபால் அலுவலகங்களில் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் மாதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் செயற்பாடுகள் மீண்டும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. நாளை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த நடவடிக்கைகள் எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி மேலதிக செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகி தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் 8ஆம் தேதி துபாயில் உள்ள 660க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்படவுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். அதன் பின்னர் மாலைத்தீவு, ஆஸ்திரேலியா, கட்டார், ஓமான், பஹ்ரைன், மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வர தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மேலதிக செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தல் கடமைகளில் பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகள் ஆகியோர் ஈடுபடவுள்ளதால் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாளை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தல் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று பிற்பகல் மன்னாரில் நடைபெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் அன்டனி மோகன்ராஸ் தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. நாளை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தல் மற்றும் மன்னார் மாவட்டத்தில் கோவிட் தொற்று பாதுகாப்பு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ள போலீஸ் அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கு பற்றியிருந்தனர்.
இதேபோலே கிளிநொச்சி மாவட்டத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். 92,260 வாக்காளர்கள் இந்த மாவட்டத்திலே யாழ்ப்பாண தேர்தல் தொகுதிக்குட்பட்டு வாக்களிக்க இருக்கின்றார்கள். கிளிநொச்சி தேர்தல் தொகுதியாக அவர்களுக்கான வாக்கெடுப்பு நிலையங்களாக 107 வாக்கெடுப்பு நிலையங்கள் 4 பிரதேசியலாளர் பிரிவுகளிலும் நாங்கள் ஒழுங்கமைப்பு செய்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் 14 வாக்கெண்ணல் நிலையங்கள் பழைய மாவட்ட செயலக வளாகத்துக்குள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்து நடவடிக்கைகளும் தேர்தல் சட்டம் மற்றும் தொற்று நோய் மற்றும் அதன் நிமித்தமாக ஏற்படக்கூடிய சுகாதார பாதுகாப்போடு தொடர்பட்ட சட்டத்தோடு உள்ளடக்கி அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அனைத்து வாக்கெடுப்பு நிலையங்களும் தொற்று நீக்கின்றதான செயற்பாடுகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன, அதே வழியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த முறை தேர்தல் கடமைகளில் வழக்கமாக ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு மேலதிகமாக சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்களும் ஈடுபடுகின்றார்கள். எப்பொழுதும் நாங்கள் சமூக இடைவெளியை பேணுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு வருகின்ற வாக்காளர்களும் ஒருவருக்கொருவர் 1 மீட்டர் இடைவெளியில் அவர்கள் சமூக இடைவெளியை பேண வேண்டிய அவசியம் இருக்கின்றது. மற்றும் முகக்கவசத்தை அவர்கள் எப்பொழுதும் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே கைகளை சுத்தம் செய்து அவர்கள் வாக்களிப்பு நிலையத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது அடிப்படையாக கூறப்படுகின்ற விடயங்கள். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 2,828 அதிகரித்துள்ளது. நேற்று 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. லங்காபுர பகுதியில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா நோயாளருடன் தொடர்புகளை பேணிய ஒருவருக்கும் சவுதி அரேபியாவிலிருந்து வருகை தந்த 4 நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. COVID-19 தொற்றுக்குள்ளானவர்களில் 300 பேர் வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றனர். நாட்டில் 2,517 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. மலர்ந்துள்ள இந்த புதிய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். தொடர்ந்து முனைந்திருங்கள் சக்தியோடு. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியான செய்திகளில். வணக்கம்.